Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B form. Apply now. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கடந்த வாரம் அதிமுக அறிவித்தது. இந்த சூழலில் கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கோவை அதிமுக எம்எல்ஏக்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், அமுல் கந்தசாமி, ஏ கே செல்வராஜ் ஆகியோர் சந்தித்தனர். சந்திப்பின் போது பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் உடனிருந்தார். இதனால் கூட்டணி பற்றி அவர்கள் பேசியிருக்கலாம் என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு பற்றி கொண்டது. என்ன பேசினீர்கள் என கேட்டதற்கு பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியதாவது, சென்ற மாதம் டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சரவரை சந்தித்து தென்னை விவசாயிகள் சார்பாக தென்னை விவசாயிகளையும் அழைத்து கொண்டு சென்று கோரிக்கை மனு கொடுத்தோம். கொடுத்த மனுவை மீண்டும் வலியுறுத்துவதற்காக இன்றைய தினம் நானும் மேட்டுப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் அவர்களும், வால்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி அவர்களும், தென்னிந்திய தென்னை விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு சக்திவேல் அவர்களும் வந்தோம். நிதியமைச்சரை சந்தித்து எங்கள் மனுவை கொடுத்து வலியுறுத்தினோம். வேறு எந்த அரசியல் காரணமும் கிடையாது. தென்னை நார் தொழிற்சாலைகள் நசிந்து போய் கிடக்கிறது. தேங்காய் விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள். விளைந்த பொருளுக்கு விலை கிடைக்காமல் அதற்காக மாநில அரசாங்கத்திடம் பல முறை நேரிலும் கடிதம் மூலமாக சொல்லியும் மத்திய அரசிடம் வலியுறுத்தியும் வந்து கொண்டிருக்கிறோம். அதே முறையாகத்தான் இப்போதும் வந்த வேறு எந்த காரணமும் இல்லை. கூட்டணி பற்றியெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் வந்தது பொள்ளாச்சி தென்னை விவசாயம் சார்ந்த பகுதி, அதே போல் மேட்டுப்பாளையம், கிணத்துக்கெடவு, ஆனமலை எங்கள் பகுதி முற்றிலும் விவசாயம் சார்ந்த பகுதி. விவசாயிகளுடைய கோரிக்கைக்காக வந்து வலியுறுத்தி மேடையில் பேசும்போது நீங்கள் கவனித்திருப்பீர்கள், தென்னை நார் தொழில் ஓடாமல் நிற்கிறது, தேங்காய் விவசாயம் பழுதுபட்டு நிற்கிறது. அதற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணையை உதவியை நாடி இருக்கிறோம். அதை கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அது குறித்து எந்த முடிவு எடுப்பார். அதிலிருந்து நாங்கள் அது விவரமாக வரல. ஒரு தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில் மக்களுடைய விவசாயிகள் தான் என்னுடைய தொகுதியில் முக்கியமான பிரதானமான இது. அதனால் விவசாயிகளுடைய கோரிக்கையை சொல்வதற்காக வந்தோம். நமக்கு அரசியல் ரீதியான சந்திப்பே இது இல்லை. இது விவசாயிகளுடைய கோரிக்கையை வலியுறுத்தி மாநில அரசாங்கத்திடம் சொன்னால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை சட்டசபையில் வைத்தோம். கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். மாநில விவசாயத்துறை அமைச்சரிடத்தில் சொன்னோம். மாநில உணவுத்துறை அமைச்சரிடத்தில் சொன்னோம். எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால் மத்திய அமைச்சரிடம் சென்ற மாதம் டெல்லியில் சென்று நாங்கள் மனு கொடுத்தோம். அதை வலியுறுத்துவதற்காக மீண்டும் வந்தோம். அதை பற்றி மட்டும்தான் நான் இங்கே பேசியிருக்கிறேன். வேறு அரசியல் பிரச்சனை எதுவுமே கிடையாது. கடந்த முறை நீங்கள் பாஜக அந்த கூட்டணிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க நிதியமைச்சர் நான் இன்றைக்கு அவங்க நிதியமைச்சர் நான் பொள்ளாச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். என் தொகுதி மக்கள் அனைவரும் தென்னை விவசாயிகள். அவருடைய கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக நான் வந்தேன். அதே போல் ஏ கே செல்வராஜ் எம்எல்ஏ அவர்கள் அவருடைய ஊரில் ஒரு பேங்க் ஒன்று வேண்டும் என்று என்பதற்காக வந்திருக்கிறார். அதே போல் அமுல் கந்தசாமி அவர்களும் அவர் தொகுதியில் இருக்கிற ஆயுதராவோட மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். அரசியல் காரண காரியங்கள் எதுவுமே கிடையாது. பேசும்போது அம்மா அம்மான ஒரே அம்மா எங்களுக்கு புரட்சித் தலைவி அம்மா தான். அவர் அம்மா ஒரு மத்திய நிதியமைச்சர் வேறு என்ன சொல்லி குறிப்பிடுவீங்க? இல்லை இல்லை, மத்திய நிதியமைச்சரை ஒரு மரியாதை நிமித்தமாக பேசுகிற அம்மா என்பது எங்களுடைய தெய்வம், புரட்சித் தலைவி அம்மா. அவங்கள குறிப்பிடும்போது அப்படி சொல்லுவோம். இவங்க வந்து நிதியமைச்சராக இருப்பதனால் அவ்வாறு குறிப்பிட்டு சொல்லணும். அவங்களோட ஒப்பிடுறீங்களா? யாரோட அம்மாவை ஒப்பிடவே முடியாது. அம்மா என்பவர் அல்டிமேட் லீடர், மாபெரும் தலைவர் அம்மா. அம்மாவோடு யாரையும் ஒப்பிட முடியாது. இவங்க மத்திய நிதியமைச்சர், அவங்க சந்தித்து விவசாயிகளுடைய கோரிக்கையை சொல்வதற்காக வந்தோம். விவசாயிகளுடைய கோரிக்கை மிக அத்தியாவசியமானது, அதை பற்றி சொல்லிவிட்டோம்.